தமிழகத்திலேயே முதன்முறையாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை எஸ்பி மயில்வாகனன் புதிய முயற்சி. காவல் நிலையத்தில் புகார்தாரர்கள் அழிக்கப்படுவதை தடுக்க புதிய மென்பொருளை அறிமுகப்படுத்தினார். அதன் நேரலை காட்சி எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். ஸோ இதுதான் அந்த பெட்டிஷன் மானிட்டரிங் சிஸ்டத்துடைய டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடியது. ஸோ 5 நாட்களுக்கு மேலே போயிருச்சுன்னு சொன்னால் எல்லோ கலரில் இருக்கும், 7 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆரஞ்சு கலர், 10 நாள் ஆயிடுச்சுன்னா ரெட் கலரில். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இது எல்லா ஸ்டேஷன்லையுமே இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம டெஸ்க்டாப்பில் இதுதான் நிலவரம். அடுத்தது புதிய மனுக்கள் நீல நேரத்தில், 5 நாட்கள் முடிவு இந்த மஞ்சள் நேரத்தில், 7 நாட்கள் முடிவு இந்த மனுக்கள் ஆரஞ்சு நேரத்தில் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ நிலையத்தில் விசாரணை அதிகாரி இப்போ சம்மன் போட்டு அவங்களை விசாரிப்பார், விசாரிச்சு அதுக்கு அவருடைய டிஸ்போசல கொடுப்பாரு. நெக்ஸ்ட், ஸோ விசாரணை பண்ண பிறகு பெட்டிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த விசாரணையுடைய பெட்டிஷன் விசாரணை முடிந்த பிறகு விசாரணை அறிக்கை, விசாரணை அறிக்கையை அந்த சாஃப்ட்வேர்லயே அப்டேட் பண்ணா என்ன டைப் ஆஃப் விசாரணை அப்படின்னு சொல்லி அதை காட்டுங்க. என்ன டிஸ்போசல்? ஸோ இந்த விசாரணை முடிஞ்ச பிறகு அந்த அணி தகவல் புகார் மனு மீதான விசாரணை முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நேரடியாகவே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் செல்போன்லையும் நமக்கு மெசேஜ் கொடுத்துருவாங்க. சில நேரங்களில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க நேரடியாக வருங்கிறதே கிடையாது, மெசேஜ் போட்டு உங்களுக்கு விசாரணை முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். நெக்ஸ்ட், 5 நாள் ஆன பிறகு ஏற்கனவே சொன்னியா 5 நாள் ஆயிடுச்சு விசாரணை முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? என்கொயரி ஆபீஸருக்கு ஒரு மெசேஜ் போகும், உங்களுடைய விசாரணை தக்க நடவடிக்கை அழிந்துவிட்டு 5 நாட்கள் முடிவெடுத்து விட்டது அப்படிங்கிற அலர்ட் மெசேஜ் அங்க போகும். அது இன்ஸ்பெக்டருக்கு போகும். எதுக்காக இன்ஸ்பெக்டர் போனா எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இன்னொரு ஆபீசர் போய் ஏதோ ஒரு மனு கொடுத்துருக்காங்க, 5 நாளுக்கு கடந்திருக்கு, நீங்க ஏன் முடிக்காம இருக்கீங்க, இன்ஸ்பெக்டர் சூப்பர் செக் பண்ணலாம். இதுதான் அந்த மானிட்டரிங் சிஸ்டத்துடைய சிறப்பு அம்சம். அடுத்தது, இப்ப 5 நாள் முடிஞ்சு 7 நாள் ஆயிடுச்சு, இப்ப யார் யாருக்கு போகும்? என்கொயரி ஆபீஸருக்கும் 7 நாள் போகும், இன்ஸ்பெக்டருக்கு போகும், டிஎஸ்பிக்கு போகும். டிஎஸ்பிக்கு ஒரு மெசேஜ் போடவும் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு பெட்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா வருவாரு. வந்தவொடனே ஐயா நான் மெனு கொடுத்தேன், 10 நாள் நடவடிக்கை எடுக்கலன்னு என்கிட்ட வந்து போயிருக்கேன், நான் உடனே அதுக்கு எஸ்ஐ நடவடிக்கையா நான் இன்ஸ்பெக்டருக்கு போய் பாருங்க அப்படின்னு அனுப்பி அதே அனுப்படியா மறுபடியும் வந்து நிப்பாரு. அப்புறம் டிஎஸ்பிக்கு அனுப்புறதுக்கு பதிலா ஒரே மனு ஒரே விசாரணை இருப்பாரு, மெசேஜ் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக போகிறதுனால பெட்டிஷனை ரிப்பீட்டடாக வர தேவையில்லை. நான் ஒவ்வொருத்தரையும் இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐயும் மைக்கிலையோ அல்லது ஃபோன்லையோ கூப்பிட்டு நேர வரையும் செய்ய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ்பிக்கு ஒரு மெசேஜ் வந்தோடனே இப்போ 100 பெட்டிஷன் இருக்குன்னா மேபி ஒரு 15-20 பெட்டிஷன்ஸ் வந்து 5 நாட்கள் 7 நாட்கள் கடந்த நிலையில் போகும்போது டிஎஸ்பி அந்த உட்கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுக்களுக்கு தினசரி 2 மணிக்கள் 1 மணிக்கு அவங்க ஸ்டெப்பின் ஆனாங்கன்னு சொன்னால் பெட்டிஷனுடைய விசாரணை பற்றின தன்மையும் தெரியும், ஆஃபீஸர்ஸ் யார் யார் தான் டிலே பண்ணுறாங்க.